ஏண்டி தாதா டைம் ஆச்சுல பணம் போட்டுடு வா பஸ்ல போலாம் பஸ்லியா நீ பஸ்லயே போறது இல்ல நினைக்கிறேன் அவவ 50 காசு டிக்கெட் வாங்கிட்டு அலையறா சரி வா நீ லேடிஸ் பஸ்ல போகலாம் லேடிஸ் பஸ்லயா அதுலயும் கண்டக்டர் ஆம்பளதான் சரி சரி இப்ப என்ன பண்றது நீ கவலைப்படாத வழக்கம் போல நான் கர்ப்ப ஆயிடுறேன் கொண்ட குழந்தை கொஞ்சம் குடி அங்க ஒரு இழுச்சு பயம் வராண்டி என்ன மேடம் ஏன் கார் நிறுத்துனீங்க சார் அட காலேஜ் பொண்ணு வாயால எப்படி சார் சொல்ல முடியும் நீ சொல்லேண்டி சார் சீஸ் பிரகரன் திடீர்னு லேபர் பெயின் வந்துருச்சு இங்கிலீஷ் என்னடி இங்கிலீஷ் தமிழ்ல சொல்லேண்டி சார் எனக்கு பிரசவ வேதனை ராஜேஸ்வரி நர்சிங் ஹோம்க்கு போணும் டெலிவரி டைம் 11:30 அந்த பாவி பைய அம்போட விட்டுட்டு போயிட்டானே ஏங்க சீக்கிரம் ஏறி உட்காருங்க ஏறிடு ஏறிடு ஐயோ முள்ள பலி பொறுக்க முடியலையே படத்தை பார்க்கணுமே சீக்கிரம் போங்க சார் குழந்தை கார்லயே பிறந்துரு போல இருக்கு சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க ஐயோ சீக்கிரம் போங்களே வலி உயிர் போகுது ஏண்டி டிக்கெட் கிடைக்குமா கிடைக்கலனா பிளாக்ல வாங்கிப்போம் என்னது பிரசவ ஆஸ்பத்திரியில பிளாக்கா பாத்தீங்களா சார் இந்தியா ரொம்ப கெட்டு போச்சு அபார்ஷன் கூட அநியாயமா சார்ஜ் பண்றாங்க நாகராஜா ஏண்டா லேட் பாவம் வர வழியில ஒரு பிரசவ கேஸ்டா அத ஏத்திட்டு வர லேட் ஆயிடுச்சு அப்படியா மாட்டிக்கிட்டோண்டி ஓஹோ இந்த கேஸா இது வழக்கமா ராஜேஸ்வரி நர்சிங் ஹோம் தானே போவோம் டிரைவர் நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் பரவாயில்ல நான் இருங்க மேடம் கர்ப்பம் கவிஞ்சிர போகுது இன்னைக்கு உங்க டெலிவரிய நான் பாத்துக்கிறேன் உட்காருங்க பாவம் குழந்தை காத்துல பறந்துற போது கெட்டியா பிடிச்சுக்கோங்க ப்ளீஸ் கார நிறுத்திக்கங்க நாங்க இங்கே இறங்கிக்கிறோம் அவசரப்படாதீங்க இப்படி அவசரப்பட்டீங்கன்னா குறப்பிரசவம் ஆயிடும் ஏண்டா இவங்களை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா நல்லாவே தெரியும் போன வாரம் தானே இவங்களை ராஜேஸ்வரி நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணேன் ஓஹோ வேலை போறது காரணம்னு சொன்னிய அந்த பொண்ணு ஆமாண்டா இவங்களுக்கு வார வாரம் கர்ப்பமாகும் கரெக்டா 11:30 டெலிவரி ஆயிடும் என்ன சார் ரூட் மாறி போறீங்க ஏண்டி நம்ம எங்க ஜெகமா மாட்டிட்டோம் கவலைப்படாதீங்க ஊருக்கு வெளிய ஒரு நல்ல நர்சிங் ஹோம் இருக்கு அங்க இந்த மாதிரி அவசர பிரசவம் எல்லாம் நல்லா பாப்பாங்க ஐயோ ஓடி வாங்க காப்பாத்துங்க ஐயோ ஓடி வாங்க காப்பாத்து இருமா நான் இன்னும் தொட கூட இல்ல அதுக்குள்ள ஏன் அப்படி அலறற என்ன கெடுத்துட்டீங்கன்னா எனக்கு மனைவியா வர போறவளை தவிர வேற யாரையும் தொட கூட மாட்டேன் மெட்ராஸ் இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தான் அப்படி பொடி நடையா வந்து சேருங்க வழியில வேர்க்கும் அப்ப உன் குழந்தைய வச்சு அப்படியே மூஞ்ச தொடச்சு வந்து சேரு பிடி வாடா சார் கழுத்தை கட்டிக்கலடி ஐயோ சார் சார் ஐயோ ஐயோ இப்ப என்னடி பண்றது ஒண்ணும் தெரியலடி ஏதாவது லாரி கிரிய புடிச்சு போக வேண்டியதுதான் ஏண்டி கத்துற நான் தாண்டி ராதா ராதாவா என்னடி இது கிளாஸ கட் பண்ணிட்டு நூன் ஷோக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி சிமெண்டோட வந்து நிக்கிறியே என்னாச்சு எல்லாம் அந்த பாவி பயலால வந்தது என்ன கொண்டு போய் வெகு தூரத்துல இறக்கி விட்டுட்டான் அங்க இருந்து பஸ் கிடைக்காம ஒரு சிமெண்ட் லாரியில ஏறி வந்த உனக்கு வேணும்டி ஆவுனா நூன் ஷோ பாக்கறது கர்ப்பம் ஆயிடுற நூன் ஷோ பாக்க போனதுக்கே இந்த கதினா நைட் ஷோ பாக்க போறா என்ன ஆயிருக்கும் ஆமா இந்த நல்ல கடத்தஜ புண்ணியமா யார்டி சோ சும்மா இருடி ஏண்டி அப்பா உள்ள இருக்காரா உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வெளியில போயிருக்காங்க அவங்க வரதுக்குள்ள சீக்கிரம் போய் குளிப்போ இல்லனா உடம்பல இருக்கு சிமெண்ட் செப்டிக் ஆயிடும் ஏய் குண்டே தண்ணி காயவே என்ன பண்ண நாகராஜா நல்லா இருக்கியா நல்லா இருக்கங்க உங்களை எல்லாம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு ஏண்டா அக்காவ கண் டாக்டர் கிட்ட கொண்டு போய் டெஸ்ட் பண்ணியா அதுக்கெல்லாம் பண வசதி வேணாமடா பணத்தை பத்தி நீ ஏன் கவலைப்படுற எவ்வளவு செலவானாலும் சரி நான் தரேன் பரவாயில்லடா நானே எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி டேய் நீ வேற நான் வேறயா சொன்னா கேளு நாளைக்கே அக்காவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறோம் இருக்கட்டும் என்னைக்காவது அந்த ஆள் என் கையில சிக்கட்டும் இதே மாதிரி திருகிடுறேன் திருகி ஏண்டி நீ செஞ்சது மட்டும் நியாயமா பாவம் அந்த ஆளு வேலை போயிருந்தா அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் ஆமாண்டி பாவம்ல இப்ப ஃபீல் பண்ணி என்னடி பண்றது ஏண்டி கீதா அந்த ஆளு திடீர்னு டிரைவரா இருக்காரு திடீர்னு பணக்காரரா இருக்காரு அவரை புரிஞ்சுக்கவே முடியலையேடி சரி சரி எவனோ ஒருத்தனை பத்தி நாமே பேசிக்கணும்
ஏய் அவர் அவ இவன்னு பேசினே பல்ல உடைச்சிடுவேன் உங்க ரெண்டு பேர் சண்டைக்கு ஏன் பல்ல தான் கட்டதா அவரை பத்தி பேசினா உனக்கேண்டி கோவம் வருது அதெல்லாம் ஒண்ணுல்ல ஒரு அஃபெக்ஷன் தான் ஆமாமா சிமிட்ல ஆரம்பிச்ச காதல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் ஐயோ காதல்ல கிடையாதுமா சும்மா ஒரு லவ் என்னது லவ் சரிப்பா இப்பவே போறேன் ஓகே என்னடா அப்பாவும் புள்ளையும் அரை மணி நேரமா போன்ல அறுத்துக்கிட்டு இருக்கீங்க டேய் எங்க அப்பாக்கு வேற வேலையே இல்லடா திருச்சில பேசாம பிசினஸ் பார்த்து சும்மா இருக்க வேண்டியதானே அந்த பொண்ணை பாரு இந்த பொண்ணை பாருன்னு வார வாரம் போன் பண்ணி என்ன தொந்தரவு பண்றாரு கை தருப்பு இதுல என்னடா தப்பு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது அவர் கடமை செய்யறாரு கழவ மாதிரி பேசாத அப்பா பார்த்து வச்சிருக்கிற பொண்ணை எவன்டா கட்டிக்குவான் இப்ப நாமளே ஒரு பொண்ணை லவ் பண்ணுமா கல்யாணம் பண்ணுமா அதுல தான்டா த்ரில் சரி சரி இந்த வாரம் பார்த்து இருக்கிற பொண்ணு யாரு யாரோ கமலாவா டாக்டரோட பொண்ணா உங்க பொண்ணு எனக்கு பிடிக்கல அப்படின்னு டாக்டருக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதான் வா போலாம் இவனை திருத்தவே முடியாது ஹலோ கீதா ஹியர் யாரு கமலாவா அப்படியா இப்பவே வரேன் ராதா என் ஃப்ரெண்ட் கமலாவ இன்னைக்கு பெண் பார்க்க வராங்களா என்ன கூப்பிடுறா நான் போயிட்டு வரேன் கல்யாணம் படிக்க போறாளா பாவண்டி உன் ஃப்ரெண்ட் இது வரைக்கும் அவ அன்னக்கிளி இனிமே அவ கூண்டுக்கிளி போகும்போது கொஞ்சம் நெல்லு வாங்கிட்டு போ நீங்க அழகினால அழகி சாதாரண அழகி இல்ல வாக்தாத் பேரழகி நீங்க திருடனால திருட சாதாரண திருட இல்ல வாக்தாத் திருட என்னது ரெண்டு பேரும் அரபு நாட்டுக்கே போயிட்டீங்க இந்தியாவுக்கு வாங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எனக்கு பிடிச்ச என்னங்க பிரயோஜனம் என் ஃப்ரெண்ட் கமலாக்கல பிடிக்கணும் உங்க ஃப்ரெண்டா யாருங்க அது அவதான் கல்யாண பொண்ணு கமலா அதோ கமலாவே வந்துட்டாளே வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் கமலா மாப்பிள்ள கால விழுந்து கும்பிட்டுக்கோமா ஐயோ ஏன் கால விழாதீங்கம்மா நான் இல்ல மாப்பிள்ள இவன் தான் மாப்பிள்ள இவன் கால விழுங்க என்ன மாதிரி தப்பு பண்ணிட்டிய அவர் கால விழுமா ஏன் கால விழாதீங்க ஏங்க எனக்கு உன்னை பிடிக்கல என்ன சொல்றீங்க உங்க ஃப்ரெண்ட தான் பிடிச்சிருக்கு அட பாவி இதுக்கா இந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்த நீ உருப்பட மாட்டே என் பொண்ண அவளை பிடிக்கல உன்னை என்ன பாடு படுத்துறமா எடுத்தாடி கொடப்பட நான் பாத்து சொல்றேன் உன் கூட போய் பொண்ணு பார்க்க வந்தான் பாரு என்ன சொல்லணும் இப்ப என்ன தப்பு பண்ணிட்டேன் ஏன் இப்படி கோவப்படுற பொண்ணு பார்க்க வந்த வீட்டுல பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லாம அவ ஃப்ரெண்ட பிடிச்சிருக்குன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க அவங்க நினைக்கிறத விடுற கீதா என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பா பயோ லவ் லவ்னு அலையறான் நினைச்சிருப்பா போட ஷி ஆல்சோ லவ்ஸ் மீடா எப்படியாவது எனக்கு அவ அட்ரஸ் வாங்கி கொடுறா ப்ளீஸ் பணக்கார வீட்டுல டிரைவர் வேலை பார்த்தாலே இதுதான் பல வேலையும் பார்க்க வேண்டியிருக்கும் செஞ்சு தொலைக்கிறேன் தலையெழுத்து என்ன கருப்புசாமி எப்படி இருக்க இருக்கம்மா ஒரு ஜூஸ் கொடு கருப்புசாமி நான் வந்துட்டம்மா இல்லக்கா அடுத்த வாரம் போறார் ஜாக்பாட் சீனிவாசனா அவர் எப்ப குதிரையில போறது எப்ப வாங்கிட்டு வருது ஐயோ குதிரையில டொக்கு டொக்குன்னு அவர் போக மாட்டாருமா சொயி சொயின்னு போயிங்ல கோயிங் அண்ட் தென் லேண்டிங் ஷூ பர்சசிங் வைடி ஒரு கம்ம சாப்பிடலாம் கவலைப்படாம எப்படி இருக்கிறது என் செப்பல் எங்க இருக்கோ எப்படி இருக்கோ ஓம் ராதா ஓம் ராதா ஓம் ராதா ஓம் ஓம் ராதா ஓம் ராதா ஓம் ராதா ஓம் ஓம் ராதா ஓம் ராதா ஓம் ராதா ஓம் ஓம் ராதா ஓம் ஓம் ராதா
இப்படி காதல் பைத்தியம் ஆயிட்டானே சிவ பூஜையில கரண்டி பூந்த மாதிரி என் ராதா பூஜையில பூந்து கலட்டா பண்ற ஃபூல். ஒரு பொண்ணோட செருப்பை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன், நீதான்டா ஃபூல். என்னடா சொன்ன? செருப்பா? இதையா செருப்புன்னு சொன்ன? பாவி, உன் வாய் வெந்து போக. என் ராதாவோட திருப்பாதம் பட்டு புண்ணியம் அடைஞ்ச பாதுகைடா பாதுகை. பெரிய ராமர் பாதுகை, இவர் பரதன் பூஜை பண்ற. டேய் நாகராஜா, என்ன பத்தி ஏது வேணும்னாலும் சொல்லு. இந்த காதல் சின்னத்தை பத்தி ஏதாவது சொன்ன கண்ண ரெண்டும் பேந்துரும் ஜாக்கிரத. லவ பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஈடியர் டேய், வந்ததுல இருந்து உன் லவ் பத்தியே பேசிட்டு இருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணை லவ் பண்றான், அவளை கண்டுபிடிச்சு கொடுப்போம், ஹெல்ப் பண்ணுவோம்னு நினைச்சேன். சாரிடா நாகராஜா, எதிர்பாராத விதமா ராதாவை சந்திச்ச சந்தோஷத்துல உன் ஆளை பத்தியே மறந்துட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் அவளை மீட் பண்ணுவேன், அப்ப உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீயோ என்ன மாதிரி செருப்பு பூஜை தான் பண்ண போற? என்னம்மா, நேத்து நான் ஜூஸ் குடிக்க வந்தேனே, என்னோட ஹாங்காங் செப்பல காணும், நீ பாத்தியா? இல்லையம்மா.